ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு முகத்து வரும் முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு உகந்த பண்டிகை இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வந்து நிறைய பிரசாதங்கள் பண்ணி நிறைய மலர்களால் அர்ச்சித்து நம்ம வந்து விநாயகருக்கு நம்ம வந்து வழிபாடு பண்ணுவோம். அந்த பிரசாதங்கள் வரிசையில் மோதகமும் விதவிதமான பூரண குழக்கட்டைகளும் பண்ணி நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணுவோம். பிள்ளையார்பட்டி ஃபேமஸ் மோதகம் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பண்ணி காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா, தேங்காய் பூரண குழக்கட்டையும் உளுத்தம் பூரண குழக்கட்டையும் நான் பண்ணி காமிக்க போகிறேன். அதாவது காரப்பூரணமும் ஸ்வீட் பூரணமும் வச்சு மேல்மாவு தயார் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான இந்த ஸ்வீட் தேங்காய் பூரண குழக்கட்டைக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துட்டுருக்கேன், அதே அளவு வெல்லம் ஒரு 5-7 பொடி பண்ணி எடுத்துட்டுருக்கேன். வாங்க இந்த பூரணம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து இந்த வெல்லத்தை போட்டு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக கரையும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருத்து இப்போ இதோட இந்த தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் இதை போட்டுடலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, அப்புறம் வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகி போ இதுவாகிறதுக்கு லேட் ஆகும். இந்த வெள்ளத்துக்கே நம்ம வந்து வெள்ளமே வந்து சூடு படப்பட இழக்கும். இந்த வெள்ளம் வந்து துண்டுகளாக இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக நமக்கு வந்து கரைஞ்சி ஒன்று சேர்த்துணும். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வந்துட்டு ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ பூரணம் வந்து நமக்கு ரெடி. இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து குழக்கட்டை பண்ண முடியும். கொஞ்சம் இந்த உளுத்தம் பூரண கார குழக்கட்டைக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். அதனால ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பை எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகாயும் ஒரு வரமிளகாயும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். இது ரெண்டும் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இதை வந்து ஒரு 1/2 hour to 45 minutes ஊறினதுக்கப்புறம் இதை மிக்சியில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்ல ரவா பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு அதை உதுத்துட்டு அப்புறம் தாளிக்கிறதெல்லாம் தாளித்து நமக்கு வந்துட்டு பூர்ணமாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேல்மாவு கிளறி அதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஊற வச்ச உளுந்தோட பச்சை மிளகாய், வரமிளகாய், பெருங்காயம், உப்பு போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இட்லி பாத்திரம் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன இட்லி மாதிரி நம்ம வந்து பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இட்லிகளாக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இட்லி பிரீத் இருந்ததுன்னா, இட்லி ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து இந்த பூரணம் வந்து முத நாள்லாம் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கு உளுந்துங்கிறதுனால சீக்கிரம் இதுவாகிடும். இது வந்து அன்னைக்கு தான் நம்ம வந்து பண்ணணும். என்னைக்கு தேவையோ அன்னைக்கு தான் நம்ம வந்து பண்ணிக்கணும். இப்போ அதை மூடிடுறேன். ஒரு 15 minutes கழித்து இது வெந்துடும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 15 minutes ஆயிடுத்து. இப்போ திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒட்டாமல் இந்த இட்லி மாதிரி வந்திருக்கு. இப்போ ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒட்டாது. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் உதுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேணும்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் உதுத்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு விப் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நான் வந்து கொஞ்சம் உதுத்துட்டு மிக்சியில் பல்ஸில் போட்டு ஒரு 2 தடவை இது பண்ணிட்டேன். சொதுட்டு ஒரு ஈவனாக இருக்கும் நமக்கு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது பெருங்காயம்னா இதுக்கு வாசனையே பெருங்காயம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உதுத்து வச்சுருக்கிற இந்த உளுத்தம் போ இதை போட்டாச்சு. இதோட கொஞ்சோண்டு தேங்காய். 3 minutes மட்டும் வதக்கினா போதும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மேல் மாவு பண்ணுறதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து கடையில் வாங்கின குழக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். இல்லை இடியாப்ப மாவு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நைஸாக இருக்கணும். அப்படி நைஸாக இல்லைன்னா நீங்கள் சலிச்சுக்கோங்க. இது வந்து 1 கப் அளவுக்கு நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சாச்சு. இப்போ மேல் மாவு பண்ண போகிறோம். ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி. மேல் மாவுக்கு கொஞ்சம் டேஸ்ட் தரத்துக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக நெய்,
ஒரு வாசனைக்கு. இப்போ தண்ணி வந்து நல்லா தலதலான்னு கொதிக்கிறது. அடுப்பை வந்து நான் சிம் பண்ணிட்டேன். இப்படியும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக இந்த மாவை வந்து நம்ம போடணும். அடுப்பை அணைச்சிட்டு இதே சூட்டிலே இருக்கட்டும், நான் மூடி வச்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு தாம்பாளத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சோப்பு பண்ணுறதுக்கு வரும். இதை வந்து நல்ல மொத்தமாக சேர்த்து கொஞ்சமாக அந்த பாருங்க தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், இல்லை நெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம். நல்லா வந்து கைப்பொறுக்கிற சூடு வந்தோடனே நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா அந்த எண்ணெயை தொட்டுஞ்சு நல்லா வழவழன்னு இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப தட்டை பண்ணிட வேண்டாம். உங்களுடைய தம்பு வந்து உள்ளே இருக்கணும், இந்த விரல்கள் வந்து இந்த இதுக்கு வெளியில் இருக்கணும். ஸோ இந்த தம்பு வச்சு உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணிட்டு ஒரு கப் மாதிரி பண்ணிவிட்டு இப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி அதே சமயம் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் தின்னாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கணும். கை உள்ளுக்குள்ளே அப்படியே அழுத்தம் கொடுக்கணும், லேசாக அதுவும் ரொம்ப கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி கப்பு நல்லா ஃபார்ம் ஆகிடும். இப்போது இதில் தேவையான அளவு நமக்கு வந்து பூர்ணம் வந்து வச்சுக்கலாம். பூர்ணம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு இப்போ கார பூர்ணத்துக்கு வந்துட்டு பண்ணி காமிக்கிறேன் ஒரு சோப்பு. இப்போ இதே மாதிரி கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்துன்ட்டு எண்ணெயோ நெய்யோ தடவி இந்த மாதிரி எலுமிச்சை சைஸ்க்கு பால் பண்ணிக்கோங்க. லேசாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை வந்து குழி பண்ணிட்டு இதே மாதிரி தான், நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் தொட்டுக்கலாம். இதை வந்து இது குட்டி குட்டியாகவும் பண்ணலாம், பெருசாகவும் பண்ணலாம், இது அவங்கவுங்க இஷ்டம். கொஞ்சம் மாவு இருந்தால் தான் நமக்கு வந்து ரொட்டேட் இப்படி பண்ண வரும். நான் இப்போ இது வந்து கப் மாதிரி பண்ணியாச்சு. இதில் இந்த உளுத்தம் பூர்ணத்தை வச்சிடுறேன். வச்சுட்டு இதை இப்படியே கொண்டு வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டையெல்லாம் பண்ணி வச்சாச்சு, சோப்பு பண்ணி வச்சாச்சு. இதை இனிமேல் ஆவியில் நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிச்சு எடுத்து தண்ணி. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் வைக்கணும். ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சா போகும். எல்லாத்தையும் வச்சாச்சு. இது 3-5 நிமிஷம் வரைக்கும் வெந்தா போகிறோம், அதுக்கு மேலே வேக வேண்டாம். வெந்ததுக்கப்புறம் ஒரு இட்லி ஸ்பூன் வச்சு மெதுவாக எடுக்கணும், சட்டுன்னு எடுத்துடக்கூடாது. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, இப்போ திறந்துடலாம். பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பளபளப்பாக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். மெதுவாக இந்த இட்லி ஸ்பூன் வச்சு சின்ன ஸ்பூன் வச்சு இதில் எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சரியாக இருக்கும் அது. இப்போ இந்த மாதிரி 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கு எடுக்கிறதுக்கு. இப்படி டேர்ன் பண்ணி விட்டுட்டு மெதுவாக ஒவ்வொன்றா நம்ம வந்து எடுத்துடலாம். விநாயகர் அருளால் எல்லோரும் எல்லா வளங்களும் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.